ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் ஏரிக்கரையில் பேய் சிறுவர் கதை நூல் தொகுப்பு பாசமுள்ள நாய்க்குட்டி ஆசிரியர் பாவலர் நா ரா நாச்சியப்பன் குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார் கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை ஒளி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் கரையில் பேய் உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து மூச்சு முட்ட அந்த கிழவர் ஓடோடி வந்தார். ஏரிக்கரைக்கு பெர்ரி பழம் பறிக்கச் சென்றவர் சிறிது நேரத்தில் இப்படி ஓடி வந்தார். அவர் கண்களில் மருட்சை தெரிந்தது. எதையோ கண்டு பயந்து ஓடி வந்தது போல் இருந்தது. சிற்றூர் மக்கள் கூட்டம் கூடிவிட்டனர். தாத்தா, என்ன ஆயிற்று? ஏன் பயந்து ஓடி வருகிறீர்கள் என்று ஆளுக்கு ஆள் கேட்டார்கள். பேய், பேய் என்று கூவிய கிழவர் மூச்சித்து மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். அவர் முகத்தில் தண்ணீர் அடித்தார்கள். சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து கண் விழித்தார். பேய், பேய் என்னை கொத்திவிட்டது, காலை பாருங்கள் என்றார் கிழவர். கால் சட்டை பொத்தல் பொத்தலாக இருந்தது. காலிலும் இரண்டொரு இடத்தில் ஊசி குத்தியது போல் இருந்தது. சிறிது இரத்தமும் வெளியில் வந்து காய்ந்திருந்தது. என் காலை பேய் கொத்தியது, கால் சட்டை கிழிந்து விட்டது, நான் உயிர் தப்பி ஓடி வந்து விட்டேன் என்றார் கிழவர். கிழவர் சொல்வதை யாராலும் நம்ப முடியவில்லை. பொது உடைமை கட்சிக்காரர்கள் புரட்சி அரசை ஏற்படுத்தி 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆட்சிக்கு வந்தவுடனே நாட்டில் இருந்த பேய்களையெல்லாம் வெடிவைத்து சுட்டு பொசுக்கி விட்டார்கள். எல்லா பேய்களும் ஒழிந்து போய்விட்டன. இதுவரை கடந்த 20 ஆண்டுகளாக யாரும் பேய்கள் இருப்பதாக சொல்லவில்லை. அப்படி இருக்க இந்த கிழவர் பேயை பார்த்ததாக சொல்லுவதை யார் நம்ப முடியும்? மேலும் பேய்கள் இருந்ததாக கருதப்பட்ட பழைய காலத்தில் அவை மனிதர்களையோ மாட்டையோ அரைந்து சென்றதாகத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். கொத்தியதாகவோ கால் சட்டை பொத்தல் பொத்தலாக இருந்ததாகவோ கேள்விப்பட்டதில்லை. ஆகவே இந்த கிழவர் சொல்வதை நம்ப முடியவில்லை என்று அந்த ஊர் கிழவிகள் கூறினார்கள். ஆனால் அன்று முதல் யாரும் ஏரிக்கரைக்கு செல்லவில்லை. பெர்ரி பழம் பறிக்கும் வேலை நடைபெறவில்லை. சந்தையில் பெர்ரி பழம் கிடைக்கவில்லை. பேய் என்றதும் எல்லோருக்கும் பயம் வந்துவிட்டது. ஆனால் பேய்களுக்கு பயப்படுவதாக சொல்லிக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு அது கொஞ்சம் வெட்கமாகவும் இருந்தது. ஆகவே ஏன் பெர்ரி பழம் பறிக்க ஏரிக்கு போகவில்லை என்று கேட்டால், இந்த ஆண்டு பெர்ரி பழம் விளையவில்லை, பழம் விளைந்தால் அல்லவா பறிக்க போகலாம் என்று பதில் கூறினார்கள். ஆனால் இந்த செய்தி நாளிதழ் ஆசிரியர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் செய்தியாளர்களை அந்த சிற்றூருக்கு அனுப்பினார்கள். புரட்சி ஏற்பட்டு 20 ஆண்டுகள் கழித்து முதன் முதலாக தோன்றியிருக்கும் பேயை பற்றி தெரிந்து செய்தி கொடுப்பதற்காக செய்தியாளர்கள் அந்த சிற்றூருக்கு சென்றனர். பேயை கண்ட கிழவரை அவர்கள் பேட்டி கண்டார்கள். பேயை எங்கே கண்டார் என்று கேட்டார்கள். ஏரிக்கரையில் கண்டதாக கூறினார். பேய் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அது மனிதனை போலவும் இல்லை, பறவையை போலவும் இல்லை. அதன் குரல் பயங்கரமாக இருந்தது. அது விரட்டி கொண்டு வந்து என் காலை கொத்தியது. அது பாய்ந்து கொத்தியதில் என் கால் சட்டை பொத்தலாகிவிட்டது என்றார் கிழவர். மறுநாள் செய்தியாளர்கள் கிழவரை அழைத்து கொண்டு ஏரிக்கரைக்கு சென்றார்கள். முதலில் வர மறுத்த கிழவர் துணைக்கு 5-6 பேர் வருவதால் சிறிது மனதை திடப்படுத்திக் கொண்டு புறப்பட்டார். பேய்கள் பகலின் உச்சி வேளையிலும் இரவிலும் தான் நடமாடும் என்பது பழைய காலத்து கருத்து. செய்தியாளர்கள் ஏரிக்கரை போய் சேரும் போது மாலை நேரம். எனவே இரவு வரும் வரை காத்திருந்தார்கள். இரவு நெடுநேரம் வரை காத்திருந்தார்கள். பேயை சுடுவதற்கு சுழல் துப்பாக்கிகள், புகைப்படம் எடுப்பதற்கு புகைப்பட பெட்டிகள், அதன் குரலை ஒளிப்பதிவு செய்வதற்கு பதிவு நாடக கருவிகள் எல்லாம் கொண்டு போயிருந்தார்கள். நெடுநேரம் வரை எந்த பேயும் வரவில்லை. எனவே செய்தியாளர்கள் ஒவ்வொருவராக ஏரிக்கரையில் தூங்கத் தொடங்கிவிட்டார்கள். கிழவர் மட்டும் விழித்து கொண்டிருந்தார். ஆனால் தரையில் படுத்து போர்வையால் தலைமுதல் கால்வரை இழுத்து போர்த்தி கொண்டிருந்தார். கண்களையும் மூடிக்கொண்டார்.
எல்லாரும் தூங்குற போது பேய் வந்து தன்னை கொத்தினால் யார் உதவிக்கு வருவார்கள் என்று நினைத்து பார்த்தபோது அவர் நெஞ்சு நடுங்கியது. நடு நடுவில் கிழவர் போர்வையாய் நீக்கி வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தார். நள்ளிரவு நேரம், ஒரே இருட்டு. திடீர் என்று ஏரியின் நடுவில் தண்ணீரில் யாரோ இரண்டு பேர் மோதிக்கொண்டு சண்டை போடுவது போன்ற ஓசை எழுந்தது. கிழவர் பயந்து துள்ளி பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த செய்தியாளர் மேல் போய் விழுந்தார். பேய், பேய், கம்மலான குரலில் நடுக்கத்துடன் பேசினார். மற்ற செய்தியாளர்கள் எழுப்பப்பட்டனர். பெரிய ஒளி விளக்குகள் ஏரியை நோக்கி ஒளி பெருக்கி பளிச்சிட்டன. ஏரியின் நடுவில் ஒரு பெரிய பறவை ரெக்கைகளால் நீரை படபடவென்று அடித்தபடி நீந்திக் கொண்டிருந்தது. மஞ்சளும் சிவப்புமான அந்த இறக்கைகள் நீர் பரப்பை அடித்துக் கொண்டிருந்தன. வெளிகண், வெளிகண் என்று ஒரு செய்தியாளர் கூவினார். உடனே மற்றொரு செய்தியாளர், சென்ற வாரம் நம் நாளிதழில் ஒரு அறிவிப்பு போட்டிருந்தோமே, உயிர்காட்சி சாலையிலிருந்து ஒரு வெளிக்கண் பறவை தப்பியோடி விட்டது. மஞ்சளும் சிவப்புமான ரக்கைகளுடன் கூடிய அந்த பறவை மனிதர்களை அடித்து வீழ்த்தும் ஆற்றல் உடையது. காண்பவர்கள் தகவல் கொடுக்க வேண்டும் என்றார். மறுநாள் காலையில் உயிர்காட்சி சாலைக்கு செய்தி அனுப்பப்பட்டது. பெரிய வலைகளுடன் கூடிய சரக்கு பேருந்தில் ஆட்கள் வந்து இறங்கினார்கள். சுற்றி வளைத்துக் கொண்டு அந்த பெளிகண் பறவையை வளைக்குள் விழும்படி விரட்டினார்கள். வளையில் அகப்பட்ட பறவை அதே சரக்கு பேருந்தில் உயிர்காட்சி சாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது. புறப்படும் போது அந்த பெளிகண் பறவை செய்தியாளர்களை பார்த்து சீறியது. பேய் பீதியை கிளப்பிவிட்ட கிழவருக்கு வீண் வதந்தியை பரப்பியதற்கான தண்டனை கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் தப்பிச் சென்ற பறவையை பிடிப்பதற்கு தகவல் கொடுத்ததற்காக பரிசு கொடுக்கப்பட்டது. பரிசு கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த கிழவர் எல்லாம் நன்மைக்குதான் என்று கூறினார். இனிமேல் இக்காரணத்தை கொண்டும் இல்லாத பேய்களை பற்றி பேச மாட்டேன் என்று செய்தியாளர்களிடம் உறுதி கூறினார். பேயின் அச்சம் நீங்கி பெண்கள் ஏரிக்கரைக்கு சென்றனர். மறுநாள் சந்தையில் பெர்ரி பழங்கள் கூடை கூடையாக வந்து இறங்கின.